தேங்காயினுடைய மருத்துவ குணத்தை பற்றி பார்க்கலாம். பொதுவாக இந்த தேங்காய் வந்து அதி உத்தமமான ஒரு பொருளுங்க. உணவில் மிக அற்புதமாக செய்யக்கூடிய ஆற்றல் நிறைய உண்டு. இதுக்கு மருத்துவ குணமும் நிறைய உண்டு இந்த தேங்காய்க்கு. இதில் பார்த்திங்கன்னா சூடு, இந்த தேங்காவே சூடு, அதே நேரத்தில் பித்தமும் செய்யக்கூடியது தான். இது மட்டும் இல்லாமல் இந்த ரத்தம் வந்து சுத்தமாக நமக்கு உண்டாக்கும், ரத்தத்தில் இருக்கிற மாசெல்லாம் கழுவும். அதே போல் பார்த்திங்கன்னா தாது விருத்தி நல்லா இருக்கும், உடலுக்கு மிக பலத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வாய் உள்ளெல்லாம் நம்ம இந்த ஈரல் பகுதி, பல்லுக்கு மேலே இருக்கிற ஈரலில், நாக்கில், இந்த தொண்டை பகுதியிலலாம் ரணமாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த தேங்காய் பால் ஒரு அரை கிளாஸ் சாப்பிட்டிங்கன்னா வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இந்த ரணத்தை சீக்கிரமாக ஆற்றும். அது மட்டும் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம்னா பால் எடுத்து கடகடன்னு தண்ணி குடித்த மாதிரி குடிக்கூடாது, நல்லா ரசித்து அந்த சுவை சுவைச்சு பார்த்து சாப்பிடணும் பொறுமையாக. ஏன்னா அந்த எவ்வளோ நீங்கள் சுலோவாக சாப்பிட்றீங்களோ அந்த தொண்டை பகுதி இந்த பால் நனைஞ்சிக்கிட்டே சாப்பிட்டா இறங்கும். அப்படி இறங்கும் போது தான் உங்களுக்கு இது வந்து குணாதிசயம் நல்லா மிக அற்புதமாக இந்த ரணத்தை சரி செய்யக்கூடியது. இது மட்டும் போக வாய் ஒரு சிலருக்கு துர்நாற்றம் இருக்கும். உங்கள் அச்சரம் வந்தாவே, வாயில் ரணம் வந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வாய் துர்நாற்றம் தூக்கும். இதையெல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த தேங்காய். இந்த தேங்காவில் பல தேங்காய் இருக்குங்க. எல்லாம் தேங்காவுக்கு ஒரே குணம்தான். ஒரு சில தேங்காய் ரொம்ப இனிப்பாக இருக்கும், ஒரு சில தேங்காய் வந்து உப்பும் நிறைஞ்சிருக்கும், ஒரு சில தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இளநீர் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அந்த அளவுக்கு மாறுபட்டு வரும். இது எல்லாம் போக பார்த்திங்கன்னா இதே தேங்காய் பால் வந்து நீங்கள் சாப்பிடும்போது, இப்போ ஒருத்தருக்கு மூளைக்கடுப்பு இருக்குன்னு வச்சுங்க, இந்த மூலமே தீரும் இதில். ஆனால் மூளைக்கடுப்பு உச்சம் தொட்டு இருக்கும்போது அந்த ஆசனவ வாயில் பயங்கரமாக எரிச்சல், குத்தல், நமைச்சல் எக்காச்சக்கமாக இருக்கும். அந்த வலி வேதனை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த பால் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாகிடும். இந்த பிரச்சனை வராத முன்ன நீங்கள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா மூலத்தை வந்து ரணம் சரி செய்யும். நம்ம உடம்புல எவ்வளோ ரணம் உறுப்பு இருக்கோ அந்த ரணம் ஆறுதெல்லாம் சரி ஆற்றக்கூடிய சக்தி இந்த தேங்காய் பாலுக்கு உண்டு. இதுவே நீங்கள் தேங்காயில் வந்து முத்தின தேங்காய், பழைய தேங்காய் எடுத்து நீங்கள் பால் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், பேதி ஆகிடும். இந்த மூளை இருக்கிறவங்க இது தெரியாத சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. ஆனால் நல்லது தான், ரொம்ப நல்லது தான். எப்போ தெரியுமா இதெல்லாம் நல்லா வேலை செய்யும் உங்களுக்கு? ஒருத்தருக்கு சதை வெளியே வந்துடும், அந்த மணி நேரத்தில் இந்த தேங்காய் பால் சாப்பிடக்கூடாதுங்க. இதெல்லாம் வராத முன்ன நீங்கள் உணவில் அப்பப்போ இந்த தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா வந்தீங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு அந்த மலைப்பையில் இருக்கிற ரணம் முதல் கொண்டு இந்த மலை வாய் ஆசன வழியில் வரக்கூடிய ரணம் எல்லாம் படிப்படியாக சரி செய்யும். எல்லாம் முத்தி போன பிறகு நீங்கள் வந்து அந்த இந்த மாதிரி இப்போ தேங்காய் பால் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா உடனே பேதி அடிக்கும், உள்ளே இருக்கிற சூட்டு மொத்தம் வெளியே கொண்டு வந்து தள்ளிடும். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஆசன வயெல்லாம் இன்னும் கடுப்பாகிடும், இன்னும் ஜாஸ்தி எரிச்சலாகும். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்து செய்யணும். அதிகமான உஷ்ண தேகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த தேங்காய் பால் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெஞ்சு கரைக்க ஆரம்பிச்சிடும், நெஞ்சு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதுவே சூடு, இந்த பால் தேங்காய் பாலே சூடு. அப்படி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெஞ்சு அரைக்கும், உங்களுக்கு உடம்பே ஒரு மாதிரி கொண்டு போவோம், மயக்க நிலையாக இருக்கும், நல்லா உடம்பு ரொம்ப சோர்வு தட்டிடும். இந்த மாதிரியும் செய்யும். இது இல்லாத பார்த்திங்கன்னா வாமிட், அதாவது வாந்தி வர வைக்கும். இந்த உடம்பு உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு இது உதவாதுங்க. இந்த உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சராசரியாக நம்மளுக்கு இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும். மூலம் இருக்கிறவங்களுக்கு உச்சத்தில் இருக்கும்போது அந்த தேங்காய் பால் சம்மந்தப்பட்டது சாப்பிடாதீங்க. ஏன்னா சாப்பிட்டிங்கன்னா ஜாஸ்தி ஆகும் உங்களுக்கு. இதுவே மூலம் இல்லை, எனக்கு அந்த கடுப்பு எரிச்சல் எதுவும் குத்தல் குத்தல் எதுவும் இல்லை, என்ன அந்த மாதிரி காலகட்டத்தில் சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டு பழகணும். அப்போ கொஞ்சமாக சாப்பிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த உள் உறுப்பில் இருக்கக்கூடிய ரணங்கள் எல்லாம் சரி செய்யும். இதே போல் ஒரு சிலருக்கு இந்த தேங்காய் பால் எதிர்முறையாக செயல்பாடு செய்யும். இது தெரியாமல் சாப்பிட்டுட்டு பயங்கரமாக அவஸ்தைக்கு படுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் சிந்தித்து எது நமக்கு பிடிக்கும் எது பிடிக்காது. ஒரு சிலருக்கு பிடிக்காதது சாப்பிடக்கூடாது, ஒரு சிலருக்கு நிறைய பிடிக்கும் அது சேர்த்து சாப்பிடலாம், ஒன்றும் தப்பாகிடுறது இல்லை. இந்த மாதிரி இந்த தேங்காய்க்கினுடைய மகத்துவம் பார்த்திங்கன்னா உணவில் மிக சிறந்த ஒரு உணவு. பொரியல், ஏதாவது ஒரு பீன்ஸ் பொரியல்னா தேங்காய் போடாத நம்ம ஆளுங்க செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு சுவையும் கூட்டி கொடுக்கும், மிக அற்புதமான ஒரு
இந்த தேங்காயை பற்றி நிறைய இன்னும் நிறைய இருக்கும். சும்மா மேலோட்டமாக தான் உங்களுக்கு ஒரு நாலு வரி சொல்கிறேன். அந்த அளவுக்கு அதி உத்தமமாக வேலை செய்யக்கூடியது தான். இதை வந்து அளவோடு பயன்படுத்தி வளமாக இருக்கணும். ஏற்கனவே இந்த மாதிரி உணவில் நிறைய அத்திக்காய் பதிவு ஒன்று போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். இது பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா அதனுடைய பலனும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ குறிப்புகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆலில் செட் செய்யவும்.